மழை வெள்ளத்தின் போது சென்னையில் தண்ணீர் தேங்கியது ஏன் என்று ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க வார்டு பொறியாளர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னையில் வடிகால் அமைக்கப்பட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது குறித்து விளக்கம் அளிக்கவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். மாநகராட்சி வார்டு பொறியாளர்களுக்கு ஆணையர் ராதாகிருஷ்ணன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பல பகுதிகளில் மழைநீர் வெளியேறும் பகுதியில் அதிக அளவில் தேங்கியிருந்ததாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சென்னையில் தண்ணீர் தேங்கியது ஏன் என்பது குறித்து ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று வார்டு பொறியாளர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சிக்குள்ளாக கடந்த டிசம்பர் மாதத்தினுடைய 3, 4, 5 ஆகிய தேதிகளில் பெய்த பெருமழையின் காரணமாக தண்ணீர் அதிகளவில் தேங்கியிருந்தது. குறிப்பாக பிற மாவட்டங்கள், சென்னை வெளியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய தண்ணீரும் சென்னை வழியாகவே கடலுக்கு சேர வேண்டிய சூழல் இருப்பதனால பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருந்தது. இதற்கு முறையான ஒரு ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 200 வார்டு பொறியாளர்களுக்கும் ஒரு உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டு தண்ணீர் முழுமையாக வெளியேற்றக்கூடிய பகுதிகளுடைய விவரங்கள், அதேபோன்று மழைநீர் வடிகால் கால்வாய் இல்லாத பகுதிகளை கண்டறிந்து அதற்கான விவரங்களை தர வேண்டும். அதே போன்று மழைநீர் வடிகால் கால்வாய் இருந்தும் தண்ணீர் வெளியேறாத பகுதிகளில் என்ன வகை நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது, ஏன் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டும் அந்த பகுதியில் தண்ணீர் வெளியேறவில்லை என்பதை அறிவியல் பூர்வமான காரணங்களுடன் ஒரு ஆய்வறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு மாநகராட்சியுடைய வார்டு பொறியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த அறிக்கையின் அடிப்படையில் மீண்டும் அந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்காத அளவுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவியல் பூர்வமான முடிவுகளை எட்டுவதற்கு இந்த ஆய்வறிக்கை உதவும் என்பதனால் அதுபோன்ற ஒரு நடவடிக்கை ஈடுபட்டிருப்பதாகவும் மாநகராட்சி ஆணையர் தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சென்னையினுடைய மையப்பகுதியில் உள்ள பெரும்பாலான கால்வாய்களில் தண்ணீர் வெற்றிகரமாக முழுவதுமாக வெளியேற்றக்கூடிய திறன் இருந்ததாகவும், தற்பொழுது இந்த பகுதி சில பகுதிகளில் மட்டும் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில், உதாரணத்திற்காக டிநகர் பகுதியிலுடைய பரங்கசுர பகுதிகளில் ரயில்வே வழித்தடத்தை கடந்து செல்லக்கூடிய வடிகாலுடைய அளவு குறுகளாக இருப்பதனால் அந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதாகவும், இதுபோல் இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதிகளில் மாற்று வழிகள் என்ன என்பதற்கான தீர்வு காண்பதற்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த உத்தரவின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ளாக, குறிப்பாக மழைக்காலம் அடுத்து வரக்கூடிய மழைக்காலத்துக்குள்ளாக அந்த கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் எனவும், புதிதாக கால்வாய்கள் அமைக்கக்கூடிய தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான அறிவியல்பூர்வமான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் வார்டு பொறியாளர்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான படிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வண்டல் மண் அதிக அளவுல மழைநீர் வெளியேறும் பொழுது தேறுவதனால கால்வாய்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லிட் கேட்ச்மெண்ட் பிட்னு சொல்லக்கூடிய குழிகளில் தேங்குகிறது. இருந்தாலும் மக்கள் வீசக்கூடிய சாலைகளில் தெருக்களில் வீசக்கூடிய குப்பை கழிவுகள் அதில் அடைத்துக் கொள்வதனால அதிக அளவுல வண்டல் மண் இந்த கால்வாய்க்குள் சேருவதாகவும், அதனை தடுப்பதற்கான மாற்று வழிகளையும் தற்பொழுது ஆராய்வதற்கான ஆய்வுகளுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைநீர் அடுத்து வரக்கூடிய காலங்களில் சென்னையில் தேங்காமல் இருப்பதற்கான அறிவியல் பூர்வ நடவடிக்கைகளை மாநகராட்சி எடுத்து வருவதாகவும், அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மாநகராட்சியினர் தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சில பகுதிகளில் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தால் அதையும் கண்டறிவதற்கு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.